கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாவது வசனம் ஸ்காட்லாந்து தேசத்திலே பல ஆண்டுகளாக மலைகளிலே ஆடு மேய்த்த அனுபவத்தை கொண்ட ஒருவர் தன் நண்பர் ஒருவரிடம் நீ எப்போதாவது ஒரு ஆடு படுத்துக்கொண்டு புல் மேய்வதை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு அவருடைய நண்பர் இல்லை ஒரு ஆடு படுத்துக்கொண்டு புல் மேய்வதை நான் பார்த்ததில்லை என்றார் ஆம் ஒரு ஆடு படுத்துக்கொண்டு கொண்டு புல்லை கடித்து சாப்பிடுவதை யாரும் பார்த்திருக்க முடியாது ஆடு படுத்திருக்கும் போது அது மிகவும் விரும்பி சாப்பிடும் புல் அதன் வாய்க்கு மிக அருகில் இருந்தாலும் ஆடு அப்போது புல்லை சாப்பிடாது சற்று முன்பு அது புல்லை தேடி மேய்ந்து கொண்டிருந்தபோது கஷ்டப்பட்டு எக்கி எக்கி பிடித்து சாப்பிட்ட இலைகள் இப்போது அதன் வாய்க்கு வெகு அருகில் இருந்தாலும் அந்த புல்லை மிதித்து அதன் மேல் படுத்திருக்குமே ஒழிய அதை சாப்பிடாது ஆடு வேண்டிய மட்டும் புல்லை மேய்ந்து விட்டதால் அது படுத்திருக்கும் போது திருப்தியாக படுத்திருக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீது இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கூறுவதைப் போல நமது தேவன் நம்மை மேய்த்து பசுமையான புல்வெளியில் நம்மை படுக்க வைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் தேவன் நம் தேவைகளை ஏற்கனவே சம்பூர்ணமாய் சந்தித்து விட்டார் நாம் திருப்தியாய் இருக்கிறோம் இனி அதற்கு மேல் நமக்கு ஒன்றும் தேவையில்லை என்றுதான் அர்த்தம் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய கைக்குள்ளான போது தேவன் நம் தேவைகளை சந்தித்து நம்மை திருப்திப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் அவர் நம் மெய்ப்பனாய் இருக்கும் வரைக்கும் ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடுவதில்லை நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம் எலிசா தீர்க்கதரிசியோடு நூறு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தார்கள் அப்போது தேசத்திலே பஞ்சமும் தீவிரமாய் இருந்தது வெளியிலே முளைத்து கிடந்த கீரைகளையும் காய்களையும் பறித்து போட்டு குள் காய்ச்சி தான் சாப்பிட வேண்டியதாய் இருந்தது இந்த சூழ்நிலையில் பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து எலிசா தீர்க்கதர்சிக்கு முதற் பலனான வார்க்கோதுமையின் இருபது அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்து கொடுத்தான் எலிசா தீர்க்கதர்சி அதை அனைவருக்கும் சாப்பிடக்கொடு என்று தன் பணிவிடைக்காரன் கையிலே கொடுத்தார் அதற்கு அந்த பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான் அதற்கு தீர்க்கதரிசி அதை ஜனங்களுக்கு கொடு எல்லாரும் சாப்பிட்ட பின்பு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பணிவிடைக்காரன் அதை அவர்களுக்கு முன்பாக வைத்தபோது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது ஆம் பிரியமானவர்களே நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மேய்த்து காத்து நடத்தினால் நம் வாழ்வில் குறைவுகள் வந்தாலும் தேவன் அதை நிறைவாக்கி நம்மை திருப்தியாக்கி நடத்துவார் இன்று உலகத்திலே எத்தனையோ பணக்காரர்களுக்கு வேண்டிய ஆஸ்தியும் செல்வமும் இருந்தும் திருப்தி இருப்பதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டவர்களின் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் தேவன் அவைகளை சந்தித்து அவர்களை திருப்திப்படுத்தி நடத்துகிறார் ஆகவே திருப்தி செய்யாத உலகப் பொருட்களை நாடி ஓடாமல் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் பராமரிப்புக்குள் அடங்கி இருப்போம் அப்பொழுது நாம் தாழ்ச்சி அடைவதில்லை காட் பிளஸ் யூ